போய் அப்படியே திசை திருப்பி விட்டான். போராட்டத்தை அப்படியே மனமாற்றி விட்டுட்டான். நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ் தேசியமா தனித்தீமா மாத்தி விட்டு முகநூல ட்விட்டர் எந்த சமூக வலைதளத்தை திறந்தாலும் சீமான திட்டத்தை ஒரு இதா வச்சுக்கிறான். சீமான் சாதி பேசிட்டாரு. நான் இந்த கூட்டத்துல சொல்றேன், நீ தப்பா கூட எடுத்துக்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதி இருக்கம் நிறைந்த மாவட்டம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது இவன் பல்லல் இவன் பறையர் என்று நாங்கள் தொடக்கூட பேசக்கூட கூடாது என்று ஒரு ஒதுக்கி வச்ச ஒரு ஊர்ல இருந்து வந்த பிள்ளை எனக்கு அண்ணன் சீமான் தான் சொன்னா, இவன் பல்லல் அல்ல பறையர் அல்ல நம்ம அண்ணன் தம்பியா என்று சொன்னது அண்ணன் சீமான். அவன் பார்த்தக்கப்பட்ட சாதி மயிருக்கிற சமூகம் தூக்கி போட்டு வந்து நாங்க நிக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு யாருக்கும் என்ன சாதின்னு தெரியாது. நாம் தமிழ் கட்சியில நீங்கள் வந்துகிட்டு அனிதாவை சாதியாக பார்ப்பது எவ்வளவு பெரிய கொடுமை இது. ஒரு நாலு படத்தை எடுத்துட்டார் அண்ணன் ரஞ்சித், ஒரு நாலு படத்தை. அது வந்து ரோஜ் லூசு பேர் ரஜினிகாந்த் வச்ச ஒரு படம், கபாலின்னு ஒரு படத்தை எடுத்துட்டு இப்ப காலான ஒரு படம். இந்த படத்தை எடுத்துட்டா நீ பெரிய புரட்சியாளரா. நீங்க இந்த மண்ணில் நடக்கிற எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்து செல்வது நாம் தமிழ் கட்சி. எதை பற்றியுமே பார்க்காது, ஏதாவது ஒண்ணு பேசிவிட்டு போயிடுறது. இப்ப அவர் வந்து அவருக்கும் அமீருக்கும் சண்டை. நேரம் இவன் பேட்டியை கொண்டு போய் நான் சீமான் கேட்கிறேன். அப்ப என்ன எடுத்தான், தமிழ் தமிழர் என்று எவன் பேசினாலும் அங்க சீமானுடைய யாபகம் தான் ஊடகத்தை நோக்கி வருகிறது. தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர்லாம் சொல்லி ஏமாத்த முடியாது. இன்னும் சாதி இருக்கு, இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டிலே சேரி இருக்கு, காலனி இருக்கு, சாதி இருக்கு, யாரும் மறக்க முடியாது. இதுக்கு காரணம் யாரு? சமூக நீதி பேசி சாதி மறுப்பை பேசி 50 வருஷமா புடுங்கி தள்ளிய திராவிட கட்சிகள் தான்டா இதுக்கு காரணம். நீ திராவிட கட்சி திமுக அதிமுக திராவிட கழகம் சட்டையை பிடிச்சு ஏண்டா 50 வருஷம் பெரியார் பேரை சொல்லி சாதி மறுப்பு சமூக நீதி பேசலடா? ஏண்டா சாதியை ஒழிக்கிறேன்னு என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? நீங்க யார் சட்டையும் நியாயமா பிடிச்சிருக்கணும். அண்ணன் திருமாவளவன் சட்டையை பிடிச்சிட்டே நீ எப்படி அனிதாவை பறையரா பாக்கலாவா தமிழ்ச்சரா என்று திருமாவளவன் சட்டையை பிடிக்க அண்ணன் ரஞ்சித் தயாரா? முடியுமா? இதனால இதெல்லாம் நீங்க விட்டுறணும். அந்த சமூகத்தில் இருக்கிற எங்களுடைய அண்ணன் தம்பிகள் நீங்கள் அறிவு சார்ந்த அறிவு சிறந்த பிள்ளைகள். நீங்க முதல்ல அந்த சாதி இருக்கத்திலிருந்து வெளியே வாங்க. நாம உங்களுக்கானவங்க கிடையாது ரஞ்சித்தும் திருமாவளவனும். அவர்கள் உண்மையிலே சொல்ல போனா அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல் அன்னைக்கு தான் பார்த்தேன் அந்த அரியலூர்ல. திருமாவளவனுக்கும் அனிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் விடுதலை சுத்த கட்சியில சேர்ந்தவரா இல்ல அவங்க அப்பா விடுதலை சுத்த கட்சி சேர்ந்தவரா? அவர் திமுக காரரு, விடுதலை சுத்த கட்சி சேர்ந்தவரா? அப்ப எதுக்கு அனிதாவுடைய அந்த பின்னத்துக்கு பின்னால உங்களுடைய படத்தை வச்சீங்க? ஏன் வச்சீங்க? அனிதா உங்கள் சாதி என்று அடையாளப்படுத்துவதை தவிர வேற என்ன நோக்கம் உங்களுக்கு சொல்லுங்க? அந்த பிணத்தை தூக்கிட்டு கொண்டு அனிதாவுடைய உடலை தூக்கி கொண்டு சொல்ல போது எனக்கு விடுதலை சுத்தினுடைய கொடி வச்சீங்க? ஏன் வச்சீங்க? அனிதாவை 5 மணி நேரம் ஸ்டாலின் வருகைக்காக ஏற்காக வச்சீங்க. அந்த பிணத்தை ஏற்காக வச்ச பதில் இருக்கா? ஸ்டாலினுக்கும் அனிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? திமுக ஓட்டு போட்டிருக்காளா? கிடையாது. இதுக்கு பேர் தான் கேவலமான கூட்டி கொடுக்கிற அரசியல். இதுதான் இது அரசியல். திமுக செய்கிற அரசியல் இருக்கு பாருங்க. நீட்டுக்கு எதிராக அங்கங்க போராட்டம். இந்த நீட்டு கொண்டு வருது காங்கிரஸ் கட்சி. அப்பொழுது இங்க இருக்கிறது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருக்கு திமுக. அப்ப காங்கிரஸ் கட்சி நீட்டை கொண்டு வர பொழுது அங்க மத்திய காங்கிரஸ் ஆளுது. அப்ப மற்ற கட்சிகள் போராடி அந்த நீட்டை தடுத்துறான். பிஜேபி மற்ற கட்சிகள் அப்ப கொண்டு வர முடியல. திரும்பி பிஜேபி ஆட்சிக்கு வந்து கொண்டு வர்றான். இப்ப மத்தியில எதிர்கட்சியா இருக்கிறது காங்கிரஸ். இந்த நீட்டை எதிர்த்து அனிதா வழக்கு போடுறா. அந்த வழக்கை எடுத்து வாராரு யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய வேட்டி கட்டிய வெள்ளைத்தமிழ் நம்ம ஐயா பா சிதம்பரத்துடைய பொண்டாட்டி நளினி சிதம்பரம். இவதான் அனிதாவுடைய வழக்கை எடுத்து போராடுறா. சிதம்பரம் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் தானே? கார்த்தி சிதம்பரம் ஐயா ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்டவர் தானே? உங்க சிதம்பரத்துடைய பொண்டாட்டி அன்னி நளினி அந்த பண்ணிக்கிட்ட பேசி நீங்க வந்து சரி பண்ணிருக்கலாமே. ஏன் செய்யல? பேசி எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ கடைசியா இந்த அனிதா போய் சாதினு தான் பாக்குறாங்க. அரியலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அழைச்சு போறாரு ஸ்டாலின். அனிதாவை அழைச்சிட்டு போய் ஸ்டாலின் போய் பார்க்க வைக்கிறாங்க. கடைசியா நீங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நீ உறுதியா போமா, நீ மருத்துவராவது என் கையில இருக்கு, நாங்கள் என்ன நடந்தாலும் சரி இந்த ஆட்சியை கலைத்தாவது உன்னை மருத்துவராக்குது என் பொறுப்பு என்று சொல்லியிருந்தா அவர் செத்திருக்க மாட்டான். ஒரு எதிர்கட்சி தலைவர் 89 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற ஒரு எதிர்கட்சி உனக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை சாதாரண ஒரு பிள்ளையுடைய கனவை காப்பாற்ற முடியல, ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியலன்னா நீ எதுக்கு என்ன எதிர்கட்சி தலைவர்? இன்னைக்கு ஊர் ஊருக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம். திருச்சியில போய் நீட்டுக்கு எதிராக பேசுறாராம். 15 நிமிஷம் திமுக பத்தி பேசுறாரு நீட்டுல போய் நிற்கிட்டு. ஆக எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே மதிப்பு மிகுந்த மாவட்ட செயலாளர் கே.ஏ.நேரு அவர்கள்
ஆக கே நேருவர்கள் தலைவர் கலைஞர்வர்கள் காலத்திலேயே ஆக 1946 தலைவர் கலைஞர் ரயில் தண்டவாளத்தை தலைய வைத்த பொழுது கே என் நேரு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாரே அதையெல்லாம் மறக்க முடியுமா அது ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு வரவில்லையா உங்கள் மனசாட்சி அது சுரண்டவில்லையா ஆக நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் நான் கேட்கிறேன் அன்பில் மக அன்பில் பொய்யாமலை பற்றி உங்களுக்கு தெரியாதா அவர் என் குடும்ப நண்பர் அல்லவா ஆக ஆக இந்த வகையிலே அனிதாவெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா என்ன என்னதான்டா சொல்ல வர்றீங்க என்ன அனிதாவுடைய மரணத்துக்கு நீதி கேட்க சொன்னா கே என் நேரு புகழ பாடிட்டு வந்திருக்காங்க இதன் வினியோ யூடியூப்ல எடுத்து பாருங்க நான் பொய் சொல்லல இதுதான் பேசுறான் என்ன ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே தெரியாது முரசொலி பவளவிழாவில் அனிதா இருந்து மூணாவது நாள் முரசொலி பவளவிழா அந்த பவளவிழாவில் மாணவி சரிதா மாணவி அனிதா பாரதியாரா பாரதிதாசனா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி சரிதாவுக்கு சரிதா அந்த பழைய நடிகை சரிதா யாவத்தில் இருந்திருக்காங்க பாத்திமா பாபுக்கு அப்புறம் சரிதா யாவத்தில் இருந்திருக்காங்க சரிதாவா அனிதாவும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சரிதான்ட்டாரு அதான் ஒருத்தன் சொன்னா அனிதாவை சரிதா என்றால் ஸ்டாலின் அனிதாவை தலித் என்று சொன்னால் திருமாவளவன் அனிதாவை என் தங்கச்சி என்று சொன்னால் சீமான் என்று சொன்னான் அதான் உண்மை இவனுக்கு எந்த நோக்கமும் கிடையாது உங்களை உங்களை பத்தி பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி முதலமைச்சர் அவரை சொன்னாங்க எல்லாரும் பன்னி முஞ்சு வாயான்னு சொன்னாங்க அவரை